தொலைநோக்கு பார்வை உறுதியான நடவடிக்கைகளால் நாட்டில் வலுவான தொழில் தொடங்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். முதலாவது ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பின் தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய அவர் இளைஞர்கள்தான் நமது சொத்து என்றும் தற்போதைய சவாலான காலகட்டத்திலும் துரிதமாகவும் தன்னம்பிக்கையுடனும் திறமையுடனும் இளைஞர்கள் பணியாற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போதைய பாதிப்பை எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக மாற்றும் திறனை புதிய தொழில் நிறுவனங்கள் வெளிப்படுத்தி இருப்பதாகவும் பியூஷ் கோயல் கூறினார். அதிக ஆற்றலையும் உற்சாகத்தையும் இந்த நிறுவனங்கள் வெளிப்படுத்துவதாக பியூஷ் கோயல் தெரிவித்தார். பல துறைகள் டிஜிட்டல் மயமாவதற்கு முக்கிய செயலிகளை நமது இளைஞர்கள் உருவாக்கியுள்ளதாகவும் கொரோனா பெருந்தொற்று காலத்தால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்பை ஈடு செய்ய புதிய தொழில் நிறுவனங்கள் உதவும் என்றும் அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.